தாம்பரம் ஏரிகள் கழிவுநீர் ஏரிகளாக மாறியுள்ளதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து தாம்பரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் சண்முகம் சாலையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். திமுக அரசை கண்டிக்கும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களும் அதிமுகவினரும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பகுதி செயலாளர் எல் ஆர் செழியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங், கனிதா சம்பத் மற்றும் பகுதிக் கழக வட்டக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் பேசுகையில், மின்சார பிரச்சினையை பார்த்தால் ஷாக் அடிக்கிறது என ஸ்டாலின் சொன்னார். ஆனால் தற்போது மின்சார பில்லை கேட்டாலே ஷாக் அடிப்பதாக அவர் விமர்சனம் செய்திருந்தார். தமிழ்நாடே இருண்டு போச்சு, தமிழ்நாடே சீரழியுது, தமிழ்நாடே சீரழியுது, தமிழ்நாடே வெட்டில்லா மின்சாரம் தர வக்கில்லை, விவசாயிகளுக்கு விலை இல்லா, விவசாயிகளுக்கு விலை இல்லா, மும்முனை மின்சாரம் தரவர்க்கில்லை, மும்முனை மின்சாரம் தரவர்க்கில்லை, உற்பத்தி ஆட்சி உற்பத்தி ஆட்சி உற்பத்தி ஆட்சி உற்பத்தி ஆட்சி உற்பத்தி ஆட்சி உயர்த்தி ஆட்சி உயர்த்தி ஆட்சி உயர்த்தி ஆட்சி உயர்த்தி ஆட்சி சொத்து வரியை உயர்த்தி ஆட்சி. பகுதி கழக செயலாளர்களை, ஒன்றிய கழக செயலாளர்களை, நகர கழக செயலாளர்களை, அன்பு தம்பி கிச்சாளர்களை, அன்பு தம்பி புருஷோத் அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களை, தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மான் மிகு அருமையண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிறங்க நாடு முழுவதும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021 தேர்தலிலே நாங்கள் படித்து படித்து சொன்னோம், திமுகவிற்கு வாக்களித்து விடாதீர்கள், நீங்கள் வாக்களித்து அவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு நேரக்கூடாத இன்னல்கள் எல்லாம் நேரும் என்று சொன்னோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாக்காளர்கள் வாக்களித்தார்கள், இன்றைக்கு ஆட்சி பொறுப்புடைய அமர்ந்திருக்கிறார். நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் மந்தைக்கு இரண்டு ஆறு கேட்கும் என்பார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. ஆனால் 3 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியிலே 3 முறை மின்சார கட்டணத்தை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். அது கூட எப்படி அவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களை. இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்னவெல்லாம் ஆட்டம் போட்டார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு ஏற்றாத மின்சார கட்டணத்தை எதிர்த்து தன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு எப்படியெல்லாம் கண்டன கோஷங்களை எழுப்பினார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மின்சாரத்தை தொட்டால் சாக்கடிக்கும், ஆனால் மின்சார பில்லை பார்த்தாலே சாக்கடிக்கக்கூடிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாட்டு மக்கள் கட்டண பில்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டாலே இன்றைக்கு எல்லோருக்கும் தலை சுற்றுகிறது, ஷாக் அடிக்கிறது. அப்படி வரலாறு கால அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திய இந்த ஆட்சியாளர்களை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மின்சார கட்டணம் மட்டுமல்ல, எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் டி கே எம் சின்னையா அவர்கள் சொன்னார்கள், பத்திரப்பதிவு வரலாறு காண அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு ஒரு சதுர அடி 5000 ரூபாய் போகும் என்று சொன்னால் அங்கே 6000 ரூபாய் இன்றைக்கு கைட் லைன் வேல்யூ ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால், வாங்காத இடத்திற்கு 1000 ரூபாய் அதிகமாக செலுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. அதே போலத்தான் சொத்து வரி, இன்றைக்கு சொத்து வரி ஆண்டுக்கு ஆண்டு 6% ஏறிக்கொண்டே போகிறது. சிட்லப்பாக்கம் பேரூராட்சி மன்றத்தின் உறுப்பினராக இருந்த அன்பு சகோதரர் சிட்டிபால் போவர்கள் பேரூராட்சியாக இருந்த போது தன்னுடைய வீட்டு வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட் தான், அதற்கு 300 ரூபாய் செலுத்திக் கொண்டிருந்தார். மாநகராட்சி ஆனதற்கு பிறகு கடந்த ஆண்டு
₹600 செலுத்தினார்கள். ஆனால் இந்த ஆண்டு அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது, சென்னை மாநகராட்சியில் இருந்து ₹7,500 நீங்கள் சொத்து வரியை கட்ட வேண்டும் என்று. இன்றைக்கு சொத்து வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்றுத்தான் செலுத்த வேண்டிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் இவர்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படுகின்ற அளவிற்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, வாக்களித்தவர்கள் எல்லோரும் ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று வருத்தப்படக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எனக்கு முன்பு பேசியவர்கள் மண்டி கிடக்கக்கூடிய குறைகள் குற்றங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். இரண்டு முறை நகரமன்ற தலைவர், மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் ராஜா அவர்களால் இந்த 25 ஆண்டு காலம் இந்த தாம்பரம் தொகுதிக்கு அவரால் செய்யப்பட்ட நன்மைகள் என்ன என்று நீங்க சிந்தித்து பார்க்க. இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு கழிவு நீர் குட்டைகளாகிவிட்டது. அருமையண்ணன் எடப்பாடியாளருடன் சிட்லப்பாக்கம் ஏரிக்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கு ஒரு குட்டி வேடம் தாங்களாக சிட்லப்பாக்கம் ஏரி இருக்கிறது என்று சொன்னால் அது அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் காரணம். இன்னைக்கு பீர்க்கங்கரை ஏரிக்கு 14 கோடி ரூபாய் அண்ணன் அவர்கள் ஒதுக்கி அந்த ஏரியை ஆழப்படுத்தினார்கள், அழகுபடுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஏரியை போய் பாருங்கள், ஆகாய தாமரை மண்டி, அங்கே சாக்கடைகள் தான் இருக்கிறதே தவிர நன்னீர் இல்லை. இப்படி இவர்களால் உருப்படியான திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை. அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் ஒழுங்காக பராமரிக்கக்கூடிய பிராணி இல்லாதவர்களாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களை, மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு இருந்தார், அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டுகால பொக்கால ஆட்சியை வழங்கினார்கள், இந்த 10 ஆண்டுகாலம் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையா நீங்கள் எண்ணி பார்க்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு யார் காரணம் என்று சொன்னால் 90% திமுகவினர் தான். இன்றைக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் ராஜா கடந்த ஆண்டு மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பெனி உரிமையாளரை விரட்டி உடனடியாக அன்றைக்கே காலி செய்ய வேண்டும் என்று அச்சுறுத்தினார். அவர் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனைத்தான் அருமையண்ணன் தன்சிங் அவர்கள் கேட்டார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அடக்குவேன் என்று சொல்கிறீர்களே, இதுவரை எத்தனை பேர் மீது உங்களுடைய இரும்பு கரம் அடக்கியிருக்கு? கடந்த வாரம் அவருடைய மைத்துனர் காமராஜ் அவர்கள் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை அடிக்க பாய்கிறார், அச்சுறுத்துகிறார். இப்படி நாட்டிலே நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கான காரணம் யார் என்று சொன்னால் திமுகவினர் தான். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருப்பார்கள். யாரால் இன்றைக்கு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் புயல் சிறையிலே தான் கம்பி எண்ணி கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு கொலைகள் பத்திரிகையை புரட்டி பார்த்தால் கொலை கொலைகள் செய்தித்தான் பக்கம் பக்கமாக வருகிறது. அன்பு பெரியவர்களை, மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த வாரம் மிக அழகாக தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சொன்னார்கள், 200 நாட்களில் 595 கொலைகள் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலே மோசமாக இருக்கக்கூடிய முதன்மை மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடுதான். ஜனவரி மாதத்தில் 80 கொலைகள், பிப்ரவரி மாதத்தில் 64 கொலைகள், மார்ச் மாதத்திலே 53 கொலைகள், ஏப்ரல் மாதத்திலே 76 கொலைகள், மே மாதத்திலே 130 கொலைகள், ஜூன் மாதத்திலே 104 கொலைகள், ஜூலையிலே 17ஆம் தேதி வரை 88 கொலைகள். ஆக 200 நாட்களில்
595 கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பெரியோர்கள் தாய்மார்கள் வீதியிலே இறங்கி நடப்பதற்கே அச்சப்படக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது கூட இன்றைக்கு இந்தியாவை முழுக்க இருக்கக்கூடிய அதுவும் ஆங்கில சேனல்கள், இன்னைக்கு தமிழ் சேனல்கள் இதனால ஒளி பரப்புவது கிடையாது. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு சுமத்துக்குவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில சேனல்கள் தான் மனிதாபிமானத்தோடு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கில சேனல்கள் இதனை எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் தமிழகம் நாடி போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய அவலம் நாட்டு மக்களை தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருக்கிறது பெரியவர்களை. எனவே நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், மிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சி நடைபெற்றது. இங்கு இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லோரும் அண்டை மாநிலத்திலே குடிபெயர்ந்தார்கள். அருமையான எடப்பாடியார் அவர்கள் 4 காலம் சட்டம் ஒழுங்கினை பேணி பாதுகாத்தார்கள். அற்புதமான திட்டங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்திலே அரங்கேறின. பெரிய மாவட்டமாக இருந்த மாவட்டத்தை 2 பிரித்து புதிய செங்கற்பட்டு மாவட்டத்தை உருவாக்கி தந்தார்கள். எனவே மாமிகு அருமையண்ணன் மீண்டும் இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றால்தான் இன்றைக்கு நிலவக்கூடிய இன்னல்கள் எல்லாம் அகலும். அதற்கான வழிவகையை 2026 தேர்தலில் நீங்கள் காண்பீர்கள், வழிவகுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.